நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக பதஞ்சலி முனிவர் குறித்தும் அவரது பதஞ்சலி சூத்திரம் குறித்தும் நேற்றைய தினம் நான் என்னுடைய பேச்சை தொடக்கினேன். மனம் என்பது எப்படிப்பட்டது, அது எப்படியெல்லாம் சலனப்படும், கவலைப்படும், அதை எப்படி அடக்குவது, அதை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்களை எல்லாம் பதஞ்சலி முனிவர் சூத்திரமாக அருளியிருக்கிறார். அதற்கு பதஞ்சலி சூத்திரம் என்றே பெயர். இது வந்து ஒரு உளவியல் நூல். இன்றைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதின ஒரு நூல் தான் உளவியல், உலகத்தின் உளவியல் பெரிய உளவியல் நூலாக பார்க்கப்படுகிறது. ஆனா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே 100 சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு சமம் நம்ம பதஞ்சலி. இந்த பதஞ்சலி முனிவரை தொட்டு சுவையான ஒரு சம்பவம், சுவையான சம்பவத்தை பெரியவர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பதஞ்சலி யாருன்னு சொன்னா, சிவபெருமானுடைய திருச்சபையில சிவபெருமான் ஆடுகின்ற நடனத்தை பார்க்கின்ற பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவர். பாக்கியம் பெற்றவர்களில் ஒருவர்னா அப்ப மற்றவர்கள் யார்? அப்புறம் சிவபெருமானுடைய நாட்டியம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது? இப்படி இதை தொட்டு கேள்விகள். சிவபெருமானுடைய நாட்டிய கோலத்தை தான் நடராஜ மூர்த்தமாக நாம் பார்க்கிறோம். உலகத்தினுடைய மிக அழகான சிலைகளிலே ஒன்று நடராஜர் சிலை. நீங்க எந்த ஒரு மியூசியத்துக்கு போனாலும், ஒரு கலையகத்துக்கு போனாலும், அங்க வந்து ஒரு நடராஜர் சிலையை வந்து அழகாக காட்சி தரும். அப்படி காலை தூக்கி ஆடுகின்ற கோலம், பின்னால வட்டமாக திருவாச்சி, இறைவனுடைய திருச்சடை அப்படி பறந்து விரிந்து அந்த நாட்டிய கோலத்தை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமா வெச்ச கண்ணை எடுக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு அபூர்வமான, ஒரு ஆச்சரியமான தகவல். உலகத்தில் மிக அதிகம் கடத்தப்பட்ட சிலைகளில் முதலிடத்தை பெறுவது வந்து நடராஜர் விக்கிரகம் தான். ஏன்னா அது அதனுடைய அழகு, அதனுடைய ஆற்றல் நிறைய கடத்தப்பட்டிருக்கு, வெளிநாடுகளில் எல்லாமும் இருக்கிறது. இன்னொன்று, இந்த நடராஜருடைய சிலையை வைத்து பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்து சொல்லியிருக்கிறார். உண்மையில் நடராஜருடைய அந்த நாட்டிய கோலம் இருக்கிறதே, அது வந்து அவர் தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த அசைவு இருக்கிறது அல்லவா, அந்த அசைவை தான் நாட்டிய கோலத்தில் அவர் காட்டுகிறார். அந்த நாட்டியம் வந்து அந்த நாட்டிய அசைவை வைத்து, அந்த முத்திரையை வைத்து, அந்த முகபாவத்தை வைத்து அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி, அதன் மூலமாக உலக இயக்க கதிகளை எல்லாம் நாம் விவரிக்கலாம். 108 தாண்டவ கோலம் இருக்கிறது. ஒவ்வொரு தாண்டவ கோலத்திற்கு பின்னாலும் ஒரு இயக்க கதி இருக்கிறது. அந்த ஒவ்வொரு இயக்க கதிக்கு பின்னாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அசைவும் செயல்பாடுகளும் இருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால், இறைவனுடைய நாட்டியத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுதே அப்படி அப்படி ஒரு புருவம் அசைகிறதுன்னு வச்சுப்போமே, அப்படி நெளிகிறதுன்னுபா, வங்காள விரிகிடாலும் ஒரு புயல் உருவாகும், விரலில் ஒரு சிறு அசைவு அப்படின் பொழுது, இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய மழை பொழிவு ஏற்படும், அப்படி கண்ணை இந்த பக்கம் திருப்பி இப்படி பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று போன்றவைகள் எல்லாம் திசை மாறி வீசும். இப்படி இந்த உலகத்தினுடைய அன்றாட நடவடிக்கைகள் இருக்கிறது அல்லவா, இயற்கையினுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அல்லவா, அதை இறைவனோடு பொருத்தி சிந்திக்கலாம். இவன் வேறு, இந்த இயற்கை வேறு இல்லை அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு வடிவப்படுத்தி கொடுத்துருக்கிற ஒரு விஷயம், இந்த நடராஜமூர்த்தியினுடைய நடனத்தை காணுகின்ற பேறு பெற்றவர்கள் 4. அதுக்கு பின்னால் ஒரு பெரிய புராண கதை இருக்கு. அந்த 4 யாருன்னு சொன்னால், ஒருத்தர் வந்து பதஞ்சலி, இன்னொருவர் நந்தி, அடுத்தது வந்து வியாக்கிரபாதர் அப்படிங்கிற ஒரு முனிவர், அடுத்தது பிருங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர். இந்த 4 பேருக்கும் இறைவன் வந்து ஒரு வரம் தந்திருக்கிறான். அவர்கள் அந்த வரத்தை இறைவனிடம் கேட்டு பெற்றிருக்கிறார்கள். என்னன்னா, இறைவா உன்னுடைய திருநடன கோலத்தை அது எப்பொழுது நிகழ்ந்தாலும் அருகிலிருந்து கண் கொட்டாமல் பார்த்து ரசிக்கின்ற ஒரு பேற்றை எங்களுக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு உடனே தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கார். அதனால இந்த நாட்டியம் நடக்கும் பொழுது அவர்கள் அருகில் இருந்து அதை அப்படியே ரசிப்பார்கள். அது உலக இயக்கம். கொஞ்சம் இதை மாத்தி இப்படின்னு சொல்லலாம், இந்த உலக இயக்கத்தை அவர்கள் கண்காணிக்கிறார்கள் அப்படின்னும் இதை நாம வந்து அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். இதுல
இந்த நான்கு பேர் சொன்னேன் இல்லையா, இந்த நான்கு பேரில் ஒருவர் பதஞ்சலி. பதஞ்சலிக்கு மனித முகம் பாம்பினுடைய உடல். அடுத்தது நந்தி. நந்தியம்பெருமான் தெரியும், இரண்டு கொம்புகள் உடையவர். அதுக்கடுத்தது பிரங்கி முனிவர். இவருக்கும் மூன்று கால்கள். இப்படி இந்த இவரை சுற்றி இருக்கிற இந்த நான்கு பேர் இருக்கிறார்களே, இவர்களில் பதஞ்சலிக்கு மட்டும் கொம்பும் கிடையாது, காதும் கிடையாது, அதாவது காலும் கிடையாது. பாம்பு உடல் இல்லையா, பாம்புக்கு வந்து கட்செவி, கண் இருக்குல்ல, கண்ணே காது. இறைவன் வந்து அவர் அதுக்கு அப்படி ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் மற்ற மூவர், பிருங்கி ஆகட்டும், வியாக்கரபாதராகட்டும், நந்தி ஆகட்டும், ஒருத்தருக்கு புலிக்கால், இன்னொருத்தருக்கு மூன்று கால், நந்திக்கு கொம்பு, ஆக கால் கொம்பு என்கின்ற விஷயத்தை இந்த மூவரும் கொண்டவர்கள் உருவத்தில். இவருக்கு காலு கொம்பு ரெண்டுமே இல்லை. இதுதான் இந்த நால்வர்கள் கிட்ட இருக்கிற ஒரு வேற்றுமை. இப்போ இதை வைத்து ஒரு ரசமான கற்பனை பெரியவர் பண்றார். அந்த கற்பனையை எதனால பண்றார் அப்படின்னு சொன்னா, பதஞ்சலி வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார். இறைவன் பேர்ல அவர் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அந்த பாடல் வரிகள்ல எங்கேயும் கொம்பு எழுத்து இருக்கிறது அல்லவா, அது இல்லை. துணை எழுத்து கால் போடுவோம் இல்லைவா, அந்த எழுத்தும் இல்லை. அது ஒரு ஆறு வரி. அந்த ஆறு வரியிலையும் கொம்பெழுத்து இல்லாமல் கால் எழுத்து இல்லாமல் எழுதுறதுங்கிறத நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுவும் பாடல், பல வரிகள் கொண்ட பாடல், இறைவன் பேலான பாடல். சமஸ்கிருதத்தில் அமைந்த ஒரு பாடல். அனந்தனவாத் விலசத் கடக கிங்கிணி ஜலஞ்சல ஜலஞ்சல ஜலரவம் முகுந்த விதி ஹஸ்தகமத மத்தலத்யத்வனி திமி திமி திமித நர்த்தன பதம் அப்படிங்கிறது அந்த வரி. நான் ரொம்ப நிறுத்தி நிதானமாக படிச்சிருக்கேன். இப்போ நான் சொன்ன இந்த வரிகளில் வந்து கொம்பு எழுத்து கிடையாது, துணை எழுத்து கால எழுத்து கிடையாது. இதை சொல்லிட்டு பெரியவர் ஆச்சரியப்படுறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ஏன் கொம்பு எழுத்து இல்லாமல் துணை எழுத்து இல்லாமல் பதஞ்சலி இதை செய்திருக்கிறார். ஏன்னா அவருக்கும் கொம்பு இல்லை கால் இல்லை, அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். அப்பதான் அவர் சொல்றார், நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு இந்த சம்பவம் வந்து சுவைப்பட மனசுல பதியணுங்கிறதுக்காக அவர் வந்து இந்த இடத்துல ஒரு புலவரை போல பேசுகிறார். தன்னை ஒரு புலவர் ஆக்கி கொண்டு பேசுகிறார். அதாவது மற்ற மூவருக்கும் கொம்பும் துணை எழுத்தும் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் வந்து பதஞ்சலியை பார்த்து சொல்றாங்களாம், இறைவனுடைய நடனத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் கண் வழி பார்ப்போம், இசை சப்தத்தை காதால பூரணமாக கேட்க முடியும், உனக்கு ஒன்று தான் கிடைக்கும், நீ பார்க்கலாம் கேட்க முடியாது, அதனால எங்களோடு ஒப்பிடும்பொழுது நீ வந்து ஒரு மாற்று குறைந்தவன், உனக்கு அந்த பாக்கியம் குறைவு, எங்களுக்கு தான் பூரணமாக கண் கொட்டாமல் அப்படியே பார்த்து ரசித்து கேட்கின்ற ஒரு பாக்கியம் அப்படின்னு அவர்கள் சொல்லும்பொழுது இவர் சொல்கிறாரா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு கண்ணையே காதாக்கி அனாவசியமாக ஒரு உறுப்பு தேவையில்லாமல் எனக்கு ஒன்றையே இரண்டாக்கி எனக்கு கொடுத்து விட்டான் இறைவன், அதனால எனக்கு எனக்கு உருவத்தில் மட்டும் கொம்பு கால் இல்லை, நான் எழுதுகின்ற பாடலில் கூட எனக்கு கொம்பும் துணை எழுத்தும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை அவர் பாடியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் கேட்கிறார். ஒரு பாடல் அதில் வந்து முதல்ல கொம்பு எழுத்து இல்லை துணை எழுத்து இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம், கண்டுபிடிச்சு அதற்கு பிறகு இப்படி ஒரு கற்பனை செய்து பார்ப்பது அதை விட கஷ்டம். இதை இறைவன் பேராலே, நடராஜ மூர்த்தத்தின் பேராலே சிந்தித்து இந்த விஷயத்தை ஒரு உபன்யாசத்தில் பெரியவர் சொல்லியிருக்கிறார். அவர் இவ்வளவு பேசியிருக்கிறார். வந்து 87 ஆண்டு சன்னியாச வாழ்க்கையில் அவர் பேசாத பேச்சுக்கள் இல்லை, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதில் அறிஞர் உலகம் ரொம்ப சுவையாக ரசிக்கின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு நான் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல புலவர் பெருமக்களை தொட்டு பெரியவர் பேசின நிறைய சங்கதிகள் இருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.